welcome back to my channel Aathvi creations. So iniki nama paakaporadhu or motif design da, and in the stone vandu nama glue vachu ottirukom. Ipa na use panna porradhu beads loading da panna poren, and size 24 needle vandu eduthirken, and normal sewing thread. So just needle vandu 90 degree la place pannikonga. So or back stitch on podukonga. எப்பவுமே பீட்ஸ் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போட ஆரம்பிச்சிட்டிங்க, எங்கேயாவது ஒரு கட் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக வந்து கட் ஆகிடும். ஸோ தட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீடாக வந்து போட்டு பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய போட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த சைட் போடுறோமோ நீடலோட டைரக்ஷனை மாற்றிக்கோங்க. ஸோ இதோட இந்த நீடலோட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தான் நம்ம நிறைய பீட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் 24 சைஸில். ஆனால் 23 சைஸில் வந்து நம்ம த்ரெட்டு மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கணும் நான். ஸோ நாட் போட்டேன். இப்போ சைஸ் 4 இல்லைனா சைஸ் 3 பீட்ஸை வந்து இதை சுற்றி போட போகிறேன். ஸோ சைஸ் 4 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ஒரு பீடாக வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த பீடே வந்து இனாஃப். ஸோ இந்த பீடை எடுத்துடலாம். ஸோ இப்போ நாட் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லை. ஸோ இதையே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ சைஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக வச்சு பார்த்துட்டு, ஸோ ஒரு சைஸ் ரஃபாக வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிடுங்க. இந்தளவுக்கு சைஸ் போதும்.
ஸோ இந்த அளவுக்கு சைஸ் போதும். ஸோ கட் பண்ணிடலாம். இதோட ஒன்று இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாகவும் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், உள்ளேருந்து த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டுக்கலாம், இதுக்குள்ளே விட்டுட்டுருங்க. ஜஸ்ட்டு இழுத்திங்கனாலே போதும், இழுத்திங்கனாலே போதும், லாக் ஆகிடும். ஸோ எதுக்குன்னா ஜஸ்ட் இது ஒரு லாக் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் போடுறேன். திருப்பி இழுத்து ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும். ஸோ ப்ளூ ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்டிச் மாதிரி ஒன்று நீங்கள் இதே மாதிரி போட்டு ஆகணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளடைவில் என்னாகும், அந்த க்ளூவெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதை சுற்றி வந்து நம்ம ஒரு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ரெட் கலர் பீட்ஸ் வந்து வைக்க போவோம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன், பீட்ஸ் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா இருங்க காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீடில் வந்து துலிப் பிராண்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் ஜஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக இதை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. இதை ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே இப்படி இழுத்தீங்கனாலே எல்லா பீச் ஃபுல்லாக லோட் ஆகிடும். ஜஸ்ட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கிட்டு பண்ணாலே பீச் வந்து லோட் ஆகிடும். ஸோ பீச் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா, இந்த மாதிரி பேக்கோ இல்லை ஒரு பாக்ஸோ அந்த மாதிரி பீச் ஃபுல்லாக வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஊசியை இதுக்குள்ளே இப்படி விட்டு விட்டு இப்படி பண்ணி பண்ணி எடுத்தீங்கனாலே பீச் வந்து லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பீட்ஸாக வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ரெண்டு இல்லைனா மூணு மூணு பீடு ஜஸ்ட் ஒரு ட்ரில் பண்ணாலே வந்துடும். அவ்வளோதான், ஸோ ஃபுல்லாக சுற்றி போட்டு ஸோ இந்த இது முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இப்போ 4 சைஸ் பீட் திருப்பி வந்து அப்ளை பண்ணுறோம்.
ஸோ ஃபுல்லாத்தையும் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த டிசைனை. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட், இது வரைக்கும் வாட்டர் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் போடலாம், ஜரி த்ரெட்டில் போடலாம், ஆனால் சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் மிக்சடாக போடலாம். ஸோ ரெண்டு சில்க் த்ரெட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம காம்பினேஷனில் வாட்டர் ஃபில்லிங் வந்து போடலாம், பானி ஸ்டிச். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீச்சால் வாட்டர் ஃபில்லிங் போட போகிறோம். ஸோ அதான் இதோட கான்செப்ட். வாங்க போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாங் ஸ்லீவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா ஸோ கீழே பார்டர் பார்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ வாட்டர் ஃபில்லிங்கில் எப்போவுமே நம்ம வந்து அப்படியே ட்ரை பண்ணி போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் ஆனால் பீச் ஃபில்லிங்க்கு நீங்கள் ஒரு ப்ரீ டிஃபைன்டு லைன் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் வாட்டர் ஃபில்லிங்கில் குட்டி குட்டியாக போடுவீங்க. ஆனால் அந்த பீச் ஃபில்லிங்கில் கொஞ்சம் பெரிய பெரிய லைனாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது மேலே பீச் ஃபில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் பீச் ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ரெண்டு ரெண்டு பீச்சாக தான் வைக்கணும்னா இது இல்லை, ஒரு மூணு மூணு பீச்சாக கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த ஏரியாவை அந்த போட்ட டிசைனை வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கவர் பண்ணிடணும். ஸோ டேர்னிங்லாம் லைட்டாக டில் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரிக்கு அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸோ ஜஸ்ட் உங்கள் கையில் எவ்வளோ பீச் சிக்குதோ நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வர ஸோ இப்படி தான் நான் ரெண்டு ரெண்டு பீச்சாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எதுக்கு மொத்தமாக லோட் பண்ணல அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டில் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பீச் இருந்தால் தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை டில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீச்சாக வந்து ஆட் பண்ணி டில் பண்ணுறது ரீசன். பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி பீட்ஸ் லோடிங் வந்து பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டிச்சை கான்செப்டாக வச்சு.
So try panni paarenga indha video ungalku pidichirundha marakkama channel subscribe pannunga like share and comment thank you so much for watching.